தமிழ்அட்டை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கும் வெளியான மகிழ்ச்சியான செய்தி. ரேஷன் கார்டு அட்டை புதியதாக பெற்றுக்கொள்வதற்கு ₹20 மட்டும் செலுத்தி புதிய ரேஷன் கார்டை பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதை பற்றிய முழு விவரங்களையும் தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு மற்ற நண்பர்களுக்கு வந்து தகவல் வந்து உடனடியாக ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தமிழகம் முழுவதும் ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கு அரசு அதிரடி உத்தரவு. தமிழகம் முழுவதும் உள்ள நியாய விலை கடைகளின் மூலயமாக மக்களுக்கு இலவச அரிசி, மலிவு விலையில் சமையல் எண்ணெய், பருப்பு, கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. மக்கள் இதனை வாங்கி பயனடைந்து வருகின்றனர். அது மட்டுமின்றி அரசு நிதியுதவிகளும் தமிழக அரசு ரேஷன் கார்டு மூலயமாகவே வழங்குகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் தொலைந்து போன ரேஷன் கார்டுகள் மாற்று ரேஷன் கார்டுகள் பெறுவதற்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும், அதை தர மறுத்தால் ரேஷன் கார்டை வழங்க அதிகாரிகள் தாமதம் செய்வதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இந்த நிலையில் இது குறித்து புகார் வந்ததால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உணவுத்துறை அதிகாரிகளுக்கு அரசு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மேலும் மாற்று கார்டு அரசு நிர்ணயித்த ₹20 மட்டுமே வசூலிக்க வேண்டும் எனவும் அரசு அறிவித்திருக்கிறது. உங்களுடைய ரேஷன் கார்டு தொலைந்து போயிருந்தால் வெறும் ₹20 மட்டுமே செலுத்தி நீங்கள் புது ரேஷன் கார்டை வந்து பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த மகிழ்ச்சியான தகவலை மற்ற நண்பர்களுக்கும் தகவலை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற அரசு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.